தனியா ஒரு கேஜ் அந்த மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வைல்டுல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிளாக் குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லா பெட்ஸையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு இருக்கா? ஓகே சார், நான் ஹாஸ்டிச்சை இவ்வளவு கிட்ட எல்லாம் பார்த்ததே இல்லை. ஜூல நம்ம பாத்துருப்போம், எங்கேயோ இருக்கும். நம்மளே அந்த கேஜுக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அது வந்து அழகா நம்ம கை மேல உட்காருது. பனையூர்ல இருக்க ஃபர்னஸ் பார்க்குக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜூன் தான் நம்ம சொல்லலாம், இல்லை பார்க்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஸ்ட்ரிச், அப்புறம் வந்துட்டு கேட், பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஈவன் ராட்டட், அதாவது மவுஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபீட்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு ஆஸ்ட்ரிச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பேர் வந்து ராக்கி. இப்படி வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து எல்லா வீட்லையும் வந்து பெட்ஸ் வளர்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெட்ஸை வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியான இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடந்துச்சு பாருங்கள், நம்ம ஒரு பேர்டை வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஜூவில் போய் ஒரு ஆஸ்ட்ரிச் பார்க்குறோன்னா ஒரு தூரமாக இருக்கும், நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அது கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பேர்டு பார்த்திங்கன்னா ஒரு கேஜில் வைக்காமல் அந்த பெரிய கேஜாக கட்டி நம்மளே உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் லீவ் அப்படி சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்க, அந்த ஒரு பெஸ்ட்டான இடம். இதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 300 rupees. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக் டக்னு வீடியோக்குள்ள போவோம். இது வந்து பேசிக்கலி அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒரு நாள் போகும் கீரை, இன்னொரு நாள் வேறு கீரை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட் வந்து தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சுக்கு. ஸோ இவ்வளோ கிட்ட வந்து நீங்கள் ஆஸ்ட்ரிச்சுக்கு, ஆ அதாவது நமக்கு இல்லை. ஓகே சார், நான் ஆஸ்ட்ரிச்சை இவ்வளோ கிட்டலாம் பார்த்ததே இல்லை. ஜூவில் நம்ம பார்த்துருப்போம், எங்கேயோ இருக்கோம். அந்த சைடு அப்படியே வந்து காட்டிட்டு போவோம், பார்ப்போம். ஓ பயமாக இருக்கேன், காதை கடிக்குமா? ஓகே செல்லக்குட்டி, ஏய் இங்கே பாரு, கிட்ட வந்து பாருங்களா, செமையாக இருக்கு. முடிய சாப்பிடுமா? ஆக்சுவலி செம ஃபன்னாக இருக்கு. இவா இருக்க வாய் வாவ் அட. ஸோ இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ராக்கியாக, ரொம்ப அழகாக வந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஆக்சுவலி நானும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், நானும் இவனும் பார்த்தீங்களா, எவ்வளோ செல்லமாக வந்து சாப்பிடுது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. ஆ குமுளி குமுளியா? குமுளி கே பெருசாக கொடுப்போம். ஹே கம்யா, ஆஹா ராக்கி, உனக்கு உன் கோட்டா முடிஞ்சிருச்சு. ஏ பரவாயில்ல, இது காம்பில் சாப்பிடுது. ராக்கி வரான்ப்பா, எங்கே போனாலும் வரா. அப்போ அங்கே போ. ஹேய் குமுளி கம்யா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்லாம் 70 kilometers ஓடான்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க பேசிக்காக. ஸோ ராக்கி அங்கே ஓடிட்டாங்கல்ல வந்து குமுளிக்கு கொடுப்போன்னு பார்த்தா, எங்க பார் ராக்கி, இங்கே வா, அப்படியே போ. ஏய் குமுளி இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. டக்லிங்ஸ் ஹே உமா, ஆஹா டக்கு சாப்பிடும், கீரை சாப்பிடும்னு எனக்கு இன்னைக்கு தான்ப்பா தெரியும். என்ன டொனால்ட் டக், சரிந்தா போ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அட்வென்ச்சர் மாதிரி போச்சு. ஆக்சுவலி ஃபுட்லாம் கொடுத்து இந்த சைடு அந்த சைடு ஓடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட்ச் வந்திருக்கான். ஸோ பெங்கால் அண்ட் பர்ஷியன் கேட்ச் இருக்குன்னாங்க. இதுக்குள்ளே ஏசிலாம் போட்டிருக்காங்க, குழு குழுன்னு இருக்கு. கேட்ச் சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. குழந்தைங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்ததில் நோட் பண்ணது என்னென்னா, ஃபேமிலி ஃபேமிலி வர எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ எல்லார் வீட்லையும் பெட் வளர்க்க முடியாது. சம்டைம் வந்து சில பேர் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ஸையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாட்டிக்காக இப்போ ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி கூட அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துருக்குது. ஏய் பார்த்தியா, என்கிட்ட வந்து பற்றிக்குச்சு.
சல்லக்குட்டி சாப்பிட்றத விட்டு அதை படுத்துக்கிட்டே சல்லக்குட்டி. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா பெங்கால் கேட்டிங்னா ஆல்மோஸ்ட் ஒரு லெப்பட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து குதிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, குதிப்பாளா? ஏய் குதிச்சிட்டாப்பா. ஏய் வாலே, அங்கே எங்கே போகிற? ஜிஞ்சர் ஜிஞ்சர் குட்டி ஜிஞ்சர் குட்டி. ஓகே, ஸோ இந்த மாஸ்டர் படத்தில் வந்துட்டு விஜய் தளபதி வந்து வச்சுருப்பார் தெரியுமா, ஒரு ஜிஞ்சர் கலர். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி படுத்துருக்கு. இதுவும் நல்லா தண்ணி குடிச்சிருந்துச்சு, நல்லா வந்து புசு புசு நினச்சாலும் தூக்கிட்டாமா. அவ்வளோ பயம் இருக்க கோபாலு. ஆ ஹை, குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க, அவங்க அம்மா வந்து தொடு தொடு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு வந்து குழந்தைய வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே பேர்ட் எவ்ரிக்கு போகிறோம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 350+ பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஸ்பெஷலிட்டியாக. ஸோ எல்லா பேர்டையும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி ஃபீட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஓ, இதுக்கப்புறம் ஒரு கேட்டு உள்ள வந்தானே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து எல்லாமே ஓப்பனில் இருக்கு. எப்பவுமே ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து பேர்ட்ஸை நம்ம வெளியே இருந்து பார்ப்போம்ல, கூண்டையே பெருசாக செஞ்சு பேர்டை வச்சு அதுக்குள்ளே வந்து பார்க்குற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓ, காக்டெயில் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. மோஸ்ட்லி இதெல்லாம் டேம் தான் போல. செம்மையாக இருந்துச்சு, கையில் எடுத்துட்டு பறந்துச்சு. இதில் வித்தியாசமாக இருக்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெலனிஸ்டிக் பெசன்ட்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபேன்சியாக வந்து இதெல்லாம் நம்ம வந்து வண்டலூர் ஜூவில் வந்து பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சிறவே தெரியாது, ஒரு 2-3 kg வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப கிட்ட ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வந்து அங்கே இருக்குது. அந்த இது ரொம்ப அழகாக வந்து இருக்குது. மேலாக மேல் தான் எப்பவுமே அழகாக இருக்கும் அந்த மயில் மாதிரி. ஸோ அது மேல், இது ஃபீமேல். அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீர் இருந்துகிட்டே இருக்குது. நீங்களும் வேணால் எடுத்து கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொரு விஷயம் கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஜாலியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த பெசன் சொன்னோம்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட்ட வந்து வருது. ஸோ கிட்ட வந்து இன்னும் கூட டச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கையுகா டக் அப்படின்றாங்க. ஸோ அமெரிக்காவில் கடை இருக்கக்கூடிய டக்கா இதெல்லாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிளாக்ல வந்து ஒரு க்ரீன்லாம் வந்து யாருமே இந்த பார்த்துருக்க மாட்டீங்க. நானே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்த்ததில்ல. ரொம்ப வந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்காக இருக்க பேர்ட்ஸ் கூட இங்கே வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயில் வந்தால் கூட இங்கே மிஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஊட்டி ஃபீலிங் வந்து நமக்கு வருது. ஸோ அது மிஸ்ட் அது கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்ட்ஸும் வந்து காட்டலாம், அதுக்கு வந்து ஃபீட் கொடுக்கலாம், அப்படியே அந்த பேர்ட்ஸை சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கூட பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி பசங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வேலை பார்த்தீங்கன்னா காக்டெயில் பேர்டு வந்து உட்காந்துருக்கு. அழகாக வந்து அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குழந்தைங்க வந்து இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே தராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான விஷயம் வந்து காட்ட போகிறேன். அவ்வளோ வந்து அழகாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து இதுக்குள்ளேயே வந்துட்டு முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சிருக்கான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேஜு அந்த மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க. இதில் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு வைல்டில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து அது எப்படி வந்து குட்டி போடுமோ, ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்கான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம ஒரு மரத்து மேலே ஏரியெலாம் வந்து பார்க்க முடியாது. அதுவும் இவ்வளோ அழகான பேர்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்துட்டு காக்டெயில் பேர்டு வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஜாலியாக வந்துருக்கு. அப்படியே நடந்து போவோமா? சாப்பிட்றியா? சாப்பிட்றியாம்மா? ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி ரேபிட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ரேபிட் கம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காக்டெயிலாம் கையில் பிடிச்சிட்டோம். ஃபிஞ்சர்ஸ்க்கு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுனால நம்மகிட்ட வரல. சரி, லவ் பேர்ட்ஸுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கமான். ஓகே, ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து சாப்பிட்றது. செல்ல குட்டி அது. நடுவில் ரேபிட் வேறு வந்துச்சு, இப்போ தான் வந்து போச்சு. என் கையில் வந்து சாப்பிடுவியா? இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிட்டுக்கு ஃபீட் பண்ணலான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி கீழே இருக்கிறதா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உள்ளே கூட பார்த்தீங்கன்னா ரேபிட்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஹே, அங்கே போங்கப்பா, டக்குலாம் வெளியே வந்துருச்சு. செம்ம க்யூட்டாக இருக்கு ஆக்சுவலி அந்த டக்கு. நம்ம எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட் வந்து இறக்கப்பட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏ தலைக்குட்டி தமையாக இருக்கு. உச்சு 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 சாப்பிடுப்பாங்க. சாப்பிடுது.
கையில் இந்த மாதிரி வந்து பிளேட் கொடுக்குறாங்களா ஃபீடுக்கு வந்து, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு பேர்டு வந்து எனக்கு இப்போ தான் ஒன்று பறந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஓ லவ் பேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அது இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இருக்குது. நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. எப்பவுமே டே டு டே லைஃப்பில் ஒரே மாதிரி போரிங்காக லைஃப் போகிறத விட இது பார்த்தீங்கன்னா நேச்சர் கூட சேர்ந்து, ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு லைஃப் தானே, அது கூட வந்து வாழும்போது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து பாய் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்து போக போகிறோம். அருண் பாய் சொல்லிடு, பாய் சொன்னால் கேட்குறா. எக்ஸாட்டிக் ராடன்ஸ் வந்து இருக்கான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கினி பிக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஹாம்ஸ்டர்ஸு, ரேபிட், அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்களா. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏசிலாம் போட்டு வச்சு குழு குழுன்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ வேலையை பார்த்தீங்கன்னா தண்ணி, ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. வாவ், ஒரு குட்டி குட்டி காடு மாதிரியே இங்கே செட் பண்ணியிருக்காங்களே. ஸோ லைனாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபெரைட்டின் ஒன்று வந்து இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து செட் தூங்குது, ஒரு குட்டியாக ஸ்குரல் மாதிரி ஒரு இருக்குது. இதுக்கு அழகாக வந்து செட்டப் வேறு கொடுத்துருக்காங்க. பிளான்ஸு, ஃபர்ன்ஸு இந்த மாதிரிலாம் எல்லாமே அழகாக இருக்குது. இந்த சைடு ஒரு குட்டி பாண்ட் செட்டப் வேறு இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்ட் பார்த்திங்கன்னா 18 hours கிட்டே தூங்குமா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ பாதி நேரம் தூங்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மங்கோலியன் ஜர்பிலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக அந்த குட்டிலாம் இருக்குது, அது அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அது பியூட்டி தெரியும். குடி 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 குடிக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஹே ஹே, இங்கே பேர் வாய் தருது வாய் தருது, அச்சுச்சோ விழுந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக வந்துருக்கு. ஹே இங்கே இருக்குது பேர், அதுதான் உங்கள் அம்மா அந்த சைடு இருக்காங்கங்க, மாறி வந்துட்டீங்க. அதான் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு, அவ்வளோவா வெளியவே வராதா உங்களுக்கு அந்த எண்ணலுக்கு. நேரில் குட்டி குட்டியாக அழகாக வந்து பார்த்தோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பாட்டட் ராபிட்டாக. ஸோ இதெல்லாம் வந்து கையில் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் வெரைட்டிக்கு வந்து நிறைய நிறைய இருக்குது. அழகாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அக்வாரியம்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிட்டான். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அமைதியாக கையில் இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணும் போல, நல்லா வீல் சுற்றுது. நம்ம பழைய கார்ட்டூனில் இந்த மாதிரி சயின்டிஃபிக் மூவிலெலாம் பார்ப்போம், இந்த மாதிரி எலி வந்து சுற்றுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து பண்ணுது. ஆஹா, ஓகே. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா காமன் டெகுவா. ரொம்ப வந்து க்யூட்டாக வந்து அப்படியே ஜம்ப் பண்ணுதுங்க, குதிக்குதுங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நாய்ஸ்லாம் வந்து கொடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து எல்லா இந்த மாதிரி மவுஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு தானே இருக்கும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 பல்லு கிட்டே இருக்குமா. இவங்களே அடிச்சுட்டு அடிச்சுட்டு திரும்பிக்கிறாங்க, ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்குது. இது 8 பல்லு இருக்குமா, ஓகே 8 பல்லு இருக்குமா, 6 கிடையாது 8 பல்லு. பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்குரில்ஸா, ரொம்ப குட்டியாக இருந்துருக்கு. மொத்தமே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து அந்த ஸ்குரிலே வந்துருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அடல்ட் சைஸா. அதை பற்றி ஃபன் ஃபேக்ட் வந்து இங்கேயே போட்டிருப்பாங்க, அப்படியே உங்களுக்கு எப்படி எப்படியோ படிச்சிக்கலாம். ஏன்னா அது ஃபேன்சி மவுஸா. இதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து வளருது பாருங்க, அவ்வளோதான் வந்து இருக்கு. க்யூட்டாக அதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட விஸ்கஸ், அதாவது அது மீசியை யூஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுமா. பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக சாப்பிட்றது என்ன, விளையாடுறது என்ன, ஒரு கினி பிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. இது பார்த்திங்கன்னா ஒரு பிக்ஸ் கிடையாது, பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு ரோடன்ட், அதாவது மவுஸ் அந்த கேட்டகரியில் வந்து வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இதை வீட்டில் வச்சு கூட வளர்க்குறாங்க, நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஒரு பெட்டாக கூட நீங்கள் அழகாக வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நிறைய இடத்துல வந்து இருக்காது ஹெச்வாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முல்லை முந்திரி மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போல். ஸோ இதுதான் அந்த மாதிரி ஃபோட்டோ. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசமாக என்ன பண்ணுமா, அப்படியே ரோல் ஆகிக்குமா. ஸோ அந்த மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க. அது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்குரில் டைப்பில் ஒன்று வந்து வச்சுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேர் பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்க வந்து பாதி பேட் மாதிரியும் பாதி ஸ்குரில் மாதிரியும் வந்து இருக்கும், அப்படியே வந்து பறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது குதிக்கும் இது. ஸோ அதோட ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, அது ஏன் சுகர் கிளைடர்னா சுகரி ப்ராடக்ட், சுகரி ஃபுட் வந்து நிறைய சாப்பிடுமா. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பட்டது பார்த்திங்கன்னா இந்த கினிபிக் தான். என்னடா தலையை இப்படி வாடி இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. அது பார்த்திங்கன்னா பேசிக்காகவே அப்படி தான் இருக்குமா, காது தலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஆ அதுவும் வித்தியாசம், சவுண்டு கேட்குதா, இவங்க தானா, ஆஹா ஏன்டாண்ணா பார்த்து நீ கத்துறீங்க, சரி 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 உங்களை பார்த்துட்டு கத்துறாங்க. சரி இதில் பார்த்தீங்கன்னா பெருவியன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் தெரியுமா அது, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபேஷியன் வெரைட்டின்றது வந்து இந்த ட்ரை கலர் அதெல்லாம் இருக்குல்ல அது, அண்ட் அந்த பெருவியன் சொல்கிறது தான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா அந்த ஹேர் அதுக்கெலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக், எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பெட் பெட் பெட்டாக கூட வளர்ப்பாங்க. இது பார்த்திங்கன்னா வாய் இருக்குல்ல இந்த கண், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபன் ஃபேக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
ஸோ ஏன் வந்து ஹூட ட்ராட்னா அது பார்க்க வந்து ஜாக்கெட் போட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குமா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லெலாம் ரொம்ப பெருசாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இவங்களும். பார்த்தீங்கன்னா ட்ராப் ஹாம்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறோம், அதாவது குள்ளம் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப குட்டி ரொம்ப டைனியாக வந்து இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டனல் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுமா. இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், வால்லாம் குட்டியாக இருக்கும், காது குட்டியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப ப்ரிட்டி ப்ரிட்டியாக வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு அக்வாரியம் செட்டப் வந்துருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சிச்சிலட் வெரைட்டி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் ஷார்க்ஸ் வந்து இருக்குது, ஒரு நேச்சுரல் எக்கோ சிஸ்டம் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. ஓகே, ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமானு எல்லோரும் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட்டெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து இப்போ வந்து பெர்ஷியன் கேட் இல்லை பெங்கால் கேட் வாங்கி வளர்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆஸ்ட்ரிச்லாம் வந்து நம்ம வந்து ஜூக்கெலாம் போனோச்சுக்கோங்களேன், ஒரு தூரம் இருக்கும், குழந்தைங்க அப்படி காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணலாம், அது கண்ணு அது எப்படி சாப்பிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேர்டு, அந்த பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எப்போவுமே கேஜில் வந்து பார்த்துருப்போம் அடைச்சி வச்ச மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த கேஜுக்குள்ளே அமைச்சிடுறாங்க, அது வந்து அழகாக நம்ம கை மேலே உட்காருது, அந்த குட்டி வந்து பார்க்கலாம், அந்த அழகாக வந்து சேஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இப்பான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மவுஸ் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு தான் வந்து வராங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக ஒரு லீவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட். ஸோ மேக்ஸிமம் சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ஒரு 45 minutes ஒரு 3-4 hours ஆகும், நீங்கள் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட வந்து திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹேமா, பரட்டா.